அல்லாஹு தஆலாவிடமிருந்து கட்டளை வருகிறது, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்ல வேண்டும். இரண்டே பேர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு பிரயாணத் தோழராக இன்னும் ஒரு சஹாபியும். இவர்கள் இருவரும் கடந்து செல்ல வேண்டிய தூரம் 594 கிலோமீட்டர். அதே நேரத்தில் மக்கா நகருடைய நிலைப்பாடு, மக்காவிலிருந்து மதீனா சென்றடைவதற்கு முன் முஹம்மதுடைய தலையை கொய்து வரும் நபருக்கு 100 ஒட்டகங்கள் பரிசு. செய்தி வந்தவுடன் குதிரை வீரர்கள் பலர் பல திசைகளுக்கும் பறக்கிறார்கள். இத்தடைகளை எல்லாம் தாண்டி நபி அவர்கள் பயணித்தே ஆக வேண்டும். ஏன்? அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை. நபிகளாரின் இந்த பயணத்திற்கு பிரயாண தோழராக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கும் அந்த சஹாபி யார் தெரியுமா? தான் ஹிஜ்ரத் செல்வதற்கு முன் குறைஷிகளுக்கு முன்னால் போய் நின்று, நான் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைக்காகவே ஹிஜ்ரத் செய்கிறேன், உங்களை பயந்து மக்காவை விட்டு போகிறேன் என்ற நினைப்பு எண்ணம் எவருக்காவது இருந்தால் அவர் வந்து என்னை தடுக்கட்டும். யார் தன்னுடைய மனைவியை விதவையாக்கவும் குழந்தைகளை அனாதையாக்கவும் ஆசைப்படுகிறாரோ அவர் வந்து என்னை அந்த பள்ளத்தாக்கில் சந்திக்கட்டும் என உறக்க கர்ச்சித்தும், அவரை தடுக்க எந்த ஒரு குறைஷி காஃபிரும் முன்வரவில்லையோ அந்த உமரை அல்லாஹு தஆலா பிரயாணத்தோழராக தேர்ந்தெடுக்கவில்லை. 10 பேர் சுமக்க வேண்டிய ஹைபருடைய கதவை தன்னந்தனியாக தன்னுடைய இரும்பு கரம் ஏந்தி சுமந்து போரிட்டு ஒரு போரையே வென்று கொடுத்தார்களே அலி ரலியல்லாஹு அன், அவர்களை அல்லாஹு தஆலா பிரயாணத்தோழராக தேர்ந்தெடுக்கவில்லை. நபி அவர்களைப் போலவே சாந்தமான குணம் படைத்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் பிரயாணத்தோழராக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 பெரும் கடைகளுக்கு சொந்தக்காரர். இஸ்லாத்திற்காக செய்த தியாகம், தன்னுடைய சட்டையை போட்டுக் கொள்வதற்கு பட்டன் இல்லாமல் ஈச்சம் உள்ளே குத்தி கொண்டு வந்த சஹாபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்று வந்த அடுத்த நாள் அபூஜஹல் ஓடி வருகிறார். அபூபக்கரே, உமது நபி இன்றிரவு மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்தஸுக்கும் பைத்துல் முக்கத்தஸிலிருந்து வானுலகிற்கும் பயணம் சென்று வந்திருப்பதாக பொய்ப்பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாரே, இப்போதாவது தெரிகிறதா அவர் பொய்யர் என்று. அபூஜஹலை திரும்பி பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி அவர்கள் சொன்னதாக நீ சொல்லி வரும் இந்த செய்தி உண்மையானால் நபி அவர்கள் வானுலகிற்கு போய் வந்த விடயமும் உண்மைதான் என்று நபி அவர்கள் நேரில் சொல்லாமலே ஒரு காஃபிருடைய அபூஜஹலுடைய வார்த்தையை வைத்து நபி அவர்களை உண்மைப்படுத்தி அபூபக்கர் சித்தீக் என்று பெயரெடுத்தார்களே, அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா பிரயாணத்தோழராக தேர்ந்தெடுத்திருந்தார். வீரத்தில் வேண்டுமானால் உமர் அபூபக்கரை மிஞ்சியிருக்கலாம், பலத்தில் வேண்டுமானால் அலி அபூபக்கரை மிஞ்சியிருக்கலாம், ஆனால் ஈமானில் அன்றிருந்த 100,000 சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன் நின்றிருந்தாலும் அவருடைய ஈமானை அடைந்து கொண்டிருக்க முடியாது, தாண்டி இருக்க முடியாது. அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா நபி அவர்களோடு ஹிஜ்ரத்திற்கான பயணத்தோழராக தேர்ந்தெடுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்களது ஹிஜ்ரத்திற்கான பயணத்தை தொடர்கிறார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்வதானால் 2 பாதைகள் இருந்தன. ஒன்று முன்பாதை, அனைவரும் பயணம் செய்கின்ற இலேசான பாதை. மற்றது பாலைவனப்பாதை. அந்த பாதையைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்தார். காரணம், முன்பாதையில்தான் எங்களை தேடி வருகின்ற காதிர்கள் ஆரம்பமாக தேடுவார்கள், அதன் பிறகுதான் நாங்கள் கிடைக்காவிட்டால் இரண்டாவது பாதைக்கு வருவார்கள் என இரண்டாவது பாதையில்தான் தற்சமயம் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்
தங்களது பயணத்திற்கு தேவையான வாகன வசதிகளோ தங்களது உயிர் காத்துக்கொள்ள ஆயுதங்களோ இல்லாத நிலையில் தான் பயணத்தை தொடர்ந்திருக்கிறார்கள். நீண்ட நேரமாக பாலைவன பாதையில் பிரயாணத்தை தொடர்ந்திருந்த இருவரும் சிறிது ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக சௌர் குகைக்குள் நுழைகிறார்கள். முன்பாதை முழுதும் தேடி களைத்து போன குறைசி காதிர்களின் குதிரைப்படை வீரர்கள் தற்சமயம் இரண்டாவது பாதையான பாலைவன பாதையில் தங்களுடைய தேடல் வேட்டையை ஆரம்பிக்கிறார்கள். முஹம்மதுடைய ஒரே தலை 100 ஒட்டகங்கள் பரிசு. ஒரே நாளில் மக்கத்து செல்வந்தனாக ஆகிவிடலாம் என்ற எண்ணம் பேராசை அங்கிருந்த ஒவ்வொரு குதிரை வீரருக்கும் இருந்திருக்கும். பாலைவன பாதை முழுக்க தேடி அலைந்த குதிரைப்படை தற்சமயம் சௌர் குகையை அடைந்துவிட குகையுள்ளே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த இருவருக்கும் குதிரைகளின் அலறல் சப்தம் தெளிவாகவே கேட்கிறது. வந்தவர்களில் சிலர் தரையிறங்கி குகை அருகே வந்தும் தேட ஆரம்பிக்கிறார்கள். குகையுள்ளிருந்து மேலே பார்த்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கண்களுக்கு குகை மேலே தேடிக்கொண்டிருந்த ஒருவனின் கால் பாதங்கள் தெளிவாகவே தெரிகிறது. யா ரசூலல்லாஹ், மேலிருக்கும் ஒருவன் தன்னுடைய கால்களுக்கு கீழால் தலை சாய்த்து பார்ப்பானேயானால் நாங்கள் இருவரும் மாட்டிக்கொள்வோம். நாம் இருப்பதோ சிறிய குகை, மேலிருப்பதோ பெரும் படை. சிறு நடுக்கத்திலும் பதற்றத்திலும் பேசிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திரும்பி பார்த்த நபி அவர்கள், லா தஹ்சன், அபூபக்கரே கவலை வேண்டாம், பயப்பட வேண்டாம், குகையினுள் இருப்பது நாம் இருவர் மட்டுமல்ல, இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ்வும் எங்களோடு தான் இருக்கிறார். குகை மேலிருப்பது குதிரைப்படையாகவே இருக்கலாம், ஆனால் குகையுள் இருப்பது இறை தூதர். தனது கட்டளையை நிறைவேற்ற ஹிஜ்ரத் வந்திருக்கும் நபியை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய கடமை. ஆரம்பமாகிறது அல்லாஹ்வுடைய ஆட்டம். குதிரை படையை அழிக்க இறைவனுக்கு யானை படையோ அல்லது யானை படையையே அழித்த அபாபிலேனும் பறவை கூட்டமோ இறைவனுக்கு தேவைப்படவில்லை. பலத்தை அழிக்க இறைவனுக்கு பலவீனமே போதும். அல்லாஹ்வுடைய கட்டளை குகைவாயினில் சிலந்திகள் வந்து வலை பின்னி புறாக்கள் முட்டையிடுகின்றன. குகை வாயிலை எட்டி பார்த்த காவிர்கள் இதனுள் மனிதர்கள் சென்றிருக்க வாய்ப்பே இல்லை என்ற ஏமாற்றத்தோடு அடுத்த பாதைக்கு தேடச் செல்கிறார்கள். அன்று தன்னுடைய நபியை காப்பாற்றிய அல்லாஹு தஆலா அடுத்த 13 வருடங்களில் மதீனாவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுதுமே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டினார். எங்களை தொடர்ந்து வரும் சோதனைகள் எங்களது கண்களுக்கு வேண்டுமானால் பெரிதாக தெரியலாம், ஆனால் சிலந்தி வலையை வைத்து குதிரை படையையே விரட்டத் தெரிந்த அல்லாஹ்வோடு நாங்கள் தொடர்பாக இருந்தால் எங்களை எதனாலும் எதையும் செய்ய முடியாது.